நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை பல்லாவரம் பம்மல் சரஸ்வதிபுரம் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான அடுக்குமாடி கட்டடம் ஒன்று கட்டப்பட்டு வருகிறது. இதில் விழுப்புரத்தை சேர்ந்த மூர்த்தி வயது 38 என்பவர் அங்கேயே தங்கி வேலை பார்த்து வருகிறார். நேற்று ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு என்பதால் கட்டிட வேலை எதுவும் இல்லாத காரணத்தினால் கட்டுமான இடத்தில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார். அப்போது பக்கத்து வீட்டில் தண்ணீர் ஊற்றும் சத்தம் கேட்டவுடன் குளியல் அறையை எட்டி பார்த்துள்ளார். எட்டி பார்த்ததை பார்த்த அந்த பெண் கூச்சலிடவே, திருமணமாகி ஓரிரு மாதங்கள் ஆனதால் கொந்தளித்த அந்த பெண்ணின் கணவர் மூர்த்தி என்பரை பிடித்து காது கிளி அடித்து சங்கர் நகர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். பின்னர் இதுகுறித்து அந்த பெண் புகார் அளித்த நிலையில் மூர்த்தியை கைது செய்து பெண்கள் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் பிரிவு எண் 4 கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்துள்ளனர்.